ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா, ஒரு கியர் உடைய ஐடி குட்டர் ட்ரேட் தேரியில கியரை பத்தி பார்த்தோம் போன கிளாஸ்ல. அந்த கியர் உடைய கொஸ்டின் ஆன்சர், அதாவது இதுவரைக்கும் நம்ம நிமி புக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்குரிய ஆன்சர் என்ன, நம்ம அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கியருங்கிற சப்ஜெக்ட் கொஸ்டின் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தினுடைய டைப் ஆஃப் கியர், படத்துடைய கியர் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டைப் ஆஃப் கியர், கியருடைய வகைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஸ்பரி கியர், மீட்டர் கியர், கைப்பிடி கியர், கேரிங் போர்டு கியர்னு இருக்கு. நம்ம இந்த படத்தில் உள்ள கியர் பார்த்தீங்கன்னா பெவல் கியர், இந்த ரெண்டு பெவல் கியரை வந்து நம்ம இணைச்ச மாதிரி இருக்கு, அதாவது ரைட் ஆங்கிளாக இணைச்சிருக்காங்க 90 டிகிரியில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கியர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியர். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி த ஆன்சரு. ரெண்டாவது கொஸ்டின், விச் டைப் ஆஃப் கியர் டிரைவ் சேஞ்சஸ் ரோட்டரி மூமெண்ட் டு லீனியர் மூமெண்ட், அதாவது நம்ம ரோட்டரி மோஷனை வந்து லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுற கியர் என்ன கியர், அந்த கியர் தான் கேட்டிருக்காங்க கியர் டிரைவ். அது என்ன மாதிரின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பினின் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது, ஸோ மேலுக்குள்ள நீள வாட்டத்தில் மேலும் கீழும் அல்லது முன்னும் பின்னும் நகர்ற ஒரு ஆப்ரேஷன் என்ன மெக்கானிசம்னா ரேக் அண்ட் பினின் மெக்கானிசம் தான். இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் வந்து ரொட்டேட் பண்ணுவோம், டேபிள் வந்து மேலையும் கீழேயும் போயிட்டு வரும். அப்போ அதில் இருக்கிற காலமில் என்ன இருக்குன்னா ரேக் இருக்குது, இந்த பினியனை சுத்தும் போது நம்ம டேபிள் அதை இணைஞ்சிருக்கனால டேபிள் மேலையிலும் போயிடும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன் ரெண்டாவது கொஸ்டின் இருக்கு. ஸோ மூணாவது கொஸ்டினுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வித்துன்னு தெரிஞ்சிருது. இந்த படத்தில் கொஸ்டின்லே வித்து வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இன் கியர், இந்த எக்ஸ் மார்க் கொடுக்கப்பட்ட கியரில் வந்து எக்ஸ் மார்க் கொடுக்கப்பட்ட பார்ட்ஸுடைய நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா பேஸ் வித்து தான். ஸோ மேலே உள்ளது டாப் லேண்டு, அது சைடில் இருக்கிறது தான் பேஸு, அந்த பேஸுடைய இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதோடைய அளவு என்னென்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து வித்து தான், அப்போ பேஸ் வித்து தான் ஆன்சர். ஸோ நாலாவது கொஸ்டின், விச் இஸ் த இமேஜினரி சர்க்கிள் ஆன் டூ மேட்டிங் கியர்ஸ். ஸோ ரெண்டு மேட்டிங் கியர்ஸ் மேலே சர்க்கிள் என்ன சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிச்சு சர்க்கிள் தான், இந்த பிச்சு சர்க்கிள் தான் அதனுடைய இமேஜினரி சர்க்கிள் டூ மேட்டிங் பாய்ஸ் சேரும்போது அதான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒர்க்கிங் டெப்த்னு சொல்லியிருக்கல, இந்த சைடில் உள்ள அடனமும் அந்த சைடில் உள்ள அடனமும் எதில் சேரும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு சர்க்கிள் தான் சேரும். அப்போ நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டூ மேட்டிங் கியர்ஸ் அப்படி வந்து இமேஜரி சர்க்கிளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிச்சு சர்க்கிள் தான். அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் ரேடியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிச்சு சர்க்கிள் அண்ட் ரூட் சர்க்கிள் இன் கியர். இந்த கியரில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு மூணு சர்க்கிள் நம்ம மனசில் வச்சுக்கணும், அதாவது அடனம் சர்க்கிள் அல்லது அவுட் சைட் சர்க்கிள், நடுவில் உள்ளது பிச்சு சர்க்கிள், அதுக்கு அடியில் உள்ள சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சர்க்கிள். இந்த மூணு இதை வச்சு தான் நம்மளுக்கு அந்த கியருடைய எலிமெண்ட்ஸே அமையும். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிச்சு சர்க்கிளுக்கும் ரூட் சர்க்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பிச்சு சர்க்கிள் கீழே தான் ரூட் சர்க்கிள், அது வந்து டிடெண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஸோ ஆறாவது கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க் ஆஸ் எக்ஸ்ஆர் ஆஃப் கேர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பிச்சு சர்க்கிள் நடுவில் இருக்குது, மேலே அட்டனம் சர்க்கிள். இதுக்கு போன கிளாஸ் அஞ்சாவது கிளாஸ்லேருந்து பிச்சு சர்க்கிள், கீழே ரூட் சர்க்கிள் இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு சர்க்கிளுக்கும் அட்டனம் சர்க்கிள் அல்லது அவுட் சைட் சர்க்கிளுக்குள்ள இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அடண்டம். ஸோ இதுக்கு வந்து பி தான் ஆன்சர், ஆறாவது அடண்டம். ஏழாவது கொஸ்டின், இங்கே ஒரு கியர் அமைப்பு கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கியர், கியருடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பெவல் கியர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கு, ஸோ ஹைபர் போலன்னா வளைஞ்சு வளைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோய்டு கியர், சி ஆன்சர் ஏழாவதுக்கு. அதுக்கப்புறம் எட்டாவது கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஃபார் எலிமெண்ட் ஆஃப் கேர் மார்க் எக்ஸ், இதில் எக்ஸ்னு ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்கிள் அதாவது ஃபுல் சர்க்கிளாக நம்மளுக்கு பாதி காவாஸ் தான் காட்டியிருக்காங்க அந்த சர்க்கிள் கோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் சர்க்கிள் அடிய கீழே உள்ள கோடு, அந்த மூணு கோடு தான் நம்மளுக்கு முக்கியமான கோடு, கீழே உள்ள கோடு ரூட் ரூட் சர்க்கிள்,
நடுவுல உள்ளது பிச் சர்க்கிள், அதுக்கு மேல உள்ள சர்க்கிள் அடர்ன சர்க்கிள் அல்லது அவுட் சைடு சர்க்கிள் சொல்லியிருக்கேன். இப்ப கீழே உள்ள எக்ஸ் வந்து பாத்தீங்க பிச் சர்க்கிள், ஆன்சர் பி தான் ஆன்சர், சாரி ரூட் சர்க்கிள் பி தான் ஆன்சர். எட்டாவது கொஸ்டின், ஒன்பதாவது கொஸ்டின், விச் பவர் டிரைவ் வில் டிரான்ஸ்மிட் மோஷன் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித்தவுட் கிரீப் அண்ட் ஸ்லிப்பேஜ். டிரான்ஸ்மிட் மோஷன்ல வந்து ஸ்லிப் ஆகாம இயங்கக்கூடியது என்ன பவர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோப் டிரைவருக்கு, கியர் டிரைவருக்கு, புள்ளி டிரைவருக்கு, செயின் டிரைவருக்கு. இப்போ ரோப்பில் வந்து ஸ்லிப் ஆகும், புள்ளி டிரைவர் ஸ்லிப் ஆகும். இப்போ ஸ்லிப் ஆகாது என்னது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கியர் டிரைவ் தான், கியர் டிரைவ் தான் நம்மளுக்கு ஸ்லிப் ஆகாது. அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். இப்போ பத்தாவது கொஸ்டின், விச் கியர் ரன் மோர் சைலண்ட்லி, விச் கியர் ரன் மோர் சைலண்ட்லியும் கொடுத்துருக்கு. ஸோ சுமுத்தா இயங்கக்கூடிய கியர் என்ன கியர், ஸ்பர் கியர் வந்து ஸ்பர் கியரோட சுமுத்தா இயங்கக்கூடியது வந்து எலக்ட்ரிக் கியர் தான், ரொம்ப சுமுத்தா வந்து சத்தம் வர்றது அதிகமான திறனை கடத்தும். அப்போ டி தான் ஆன்சர், கெமிக்கல் கியர். பதினோராவது கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேர் மெக்கானிசம். இதில் ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, ஒரு பினியன் வீல் இருக்கு, அதுக்கப்புறம் ஸோ ரெக்டங்கிளாக கேரை கட் பண்ணியிருக்காங்க படுக்கவசமாக இருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன், இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரில்லிங் மிஷினில் இருக்கும் டேபிள் மேலங்கிலே போகிறதுக்கு நான் சொன்னாலும் அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர், ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம். ஸோ அடுத்த பன்னிரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்கே வாட் இஸ் அ மார்க் ஆஸ் எக்ஸ் இன் கேர்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து நடுவில் உள்ள சர்க்கிளுக்கு என்ன பேர் கட்டிருக்கு, ஏன்னா மூணு சர்க்கிளே நம்ம அடிக்கடி கேட்டுட்ருக்கோம், அதனால நடுவில் மூணு சர்க்கிளையும் பார்த்துட்டு. நடுவில் உள்ள சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அட்டண்டன் சர்க்கிள், கீழே வந்து ரூட் சர்க்கிள், நடுவில் வந்து பிச் சர்க்கிள். சி த ஆன்சர். பதிமூணாவது கொஸ்டின், விச் கேர் இஸ் சிமெட்ரிக்கல் டு ஈச் அதர் அண்டு டிரான்ஸ்மிட் மோஷன் அட் ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிளில் ஒரு கியர் வந்து விசையை கடத்துது, டிரான்ஸ்மிஷன் பண்ணுது இன்னொரு கியருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பவுல் கியர் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றாவது கொஸ்டின் இதுதான், ஒன்றாவது கொஸ்டினில் படம் தான் இந்த பதிமூணாவது கொஸ்டின்ல படம் மனசு வச்சுருக்கணும். அதில் என்னென்னா ஒரு பவுல் கியர் வந்து சேர்ந்து வந்த மாதிரி ரைட் ஆங்கிள் வருது இல்லை, இதில் வந்து வந்து மீட்டர் கியர் தான். ஸோ பி தான் ஆன்சர், இந்த ரைட் ஆங்கிளில் ஒரு டிரான்ஸ்மிஷன் மோஷனை கடத்துற கியர் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியர், பி தான் ஆன்சர். ஸோ பதினாலாம் கொஸ்டின், வாட் இஸ் அ மார்க் அஸ் எக்ஸின் கியர்னு கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸ் மார்க் பண்ணதுக்கு வந்து என்ன பேர் கியர்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மேலே இருக்குது பார்த்தா டாப் லேண்டு, ஸோ நமக்கு ஒரு லேண்டு மாதிரியே இருக்குது மேலே ஃபேஸில், ஃபேஸ் வந்து சைடில் இருக்கும், இது மேலே டாப்பில் இருக்குதுனால டாப் லேண்டு. ஸோ இது வந்து ஒரு வெறும் வெற்றிடம். ஸோ இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். பதினஞ்சாவது கொஸ்டின்ல, வேர் கெமிக்கல் கியர் ஆர் யூஸ்டுன்னு கொடுத்துருக்கு. வேர் கெமிக்கல் கியர், வேர் கெமிக்கல் கியர் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேத் மிஷினில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பர் கியர் தான் பயன்படுத்துவாங்க, ட்ரில்லிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரேக் அண்ட் பினியன் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி கிரைண்டிங் மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பர் கியர் தான். ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் மட்டும்தான் என்னது, அதில் ஒரு கியர் பாக்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு கெமிக்கல் கியர் கியர் பயன்படுத்துவாங்க. அப்போ ஆன்சர் வந்து டி தான், ஆட்டோமொபைல் வெஹிக்கிள். ஸோ பதினாறாவது கொஸ்டின், வாட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் கேர் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கோடுக்கு மேலே உள்ள சர்க்கிளுக்கு அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப் லேண்ட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருந்தோம் பாருங்கள், டாப் லேண்ட்னு ஒரு கொஸ்டின், அதே மாதிரி ஃபேஸ் வித்துன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த ஃபேஸ் வித்து என்னன்னு பார்த்துருங்க. அந்த ரெண்டு கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், அதில் இருக்கிறது எக்ஸ்னு கேட்டிருந்தாங்க, அதில் ஃபேஸ் வித்துன்னு நம்ம நோட் பண்ணோம். அதே மாதிரி இந்த டாப் லேண்டில் அது என்னென்ன எக்ஸ்னு கேட்டிருந்தாங்க, அது டாப் லேண்டு. இப்போ வந்து என்னது சர்க்கிள் கேட்டிருக்காங்க, மேலே உள்ள சர்க்கிள், அதாவது அடண்டம் சர்க்கிள் அல்லது அவுட் சைடு சர்க்கிள்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து அடண்டம் சர்க்கிள் தான், சி தான் ஆன்சர் பதினாறாவது கொஸ்டினுக்கு. இப்போ பதினேழாவது கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் கியர் கேட்டிருக்காங்க. இந்த கியர் பாருங்கள், பர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நேராக தான் இருக்குது, சைடில் வளைய கொஞ்சம் சாய்வாக இருந்தால் கெமிக்கல் கியர், இந்த பர்க்கிள் நேரியாக இருந்தால் ஸ்பர் கியர் சொல்லியிருப்போம். அப்போ இந்த பதினேழாவதுக்கு ஆன்சர் வந்து ஸ்பர் கியர். ஸோ இந்த பதினேழு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், இதிலேருந்து கண்டிப்பாக அதிகமாக இது கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் நம்மளுக்கு நிமிப்புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பார்த்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.